ஐ அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி ஈரான் இப்போ இஸ்ரேல் மீது போர் தொடுக்க போகிறது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை அமெரிக்க உளவுத்துறை இப்போ வெளியிட்டு இருக்காங்க இதில் எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதே நேரத்தில் ரஷ்யா புதியதொரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க லெபனான்ல இருந்து உடனே நீ பேக் அடிச்சு வரல அப்படின்னா நான் என்ன செய்ய போகிறேங்கிறத கேளு அப்படின்னு ரஷ்யா சைட்ல இருந்து ஒரு எச்சரிக்கை இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க இது வர்த்தாதுன்னு ஹவுதிகள் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான பகுதியில் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் ஹிஸ்புல்லாவும் பதிலடியாக அங்கே இஸ்ரேலில் தாக்குதல் நிகழ்த்தியிருக்கு இதில் இஸ்ரேலுக்கு எப்படி சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத தாண்டி இஸ்ரேல் கிரவுண்ட் அட்டாக்கை லெபனானில் நிகழ்த்தியிருச்சா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட தகவல்களை பற்றி தான் பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் முறவர்களே இது பிரசாத் சிக்னேச்சர் ஐஸ்கிரீம் வாங்கிட்டேண்டி ஏ கீழே போட்டு ஓடறி அவங்க அடிக்கிறாங்க அப்படிங்கிற கதையாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ஓட்ட முடிக்கக்கூடிய காட்சிகளை ட்விட்டரில் பார்க்க முடிஞ்சது நல்லா ஓடினாங்க ஆனால் இந்த காட்சிகளை பார்க்கும்போது பெரிய அளவில் ஒரு சீடு வருத்தமாகவும் இருக்குது இஸ்ரேல் மக்களும் பாவம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு எல்லாரும் ஓடுறதுக்கு பதிலாக ஒரு இடத்துல உட்காந்து பேசுனா பஞ்சாயத்துக்களை முடிக்கலாமா குழந்தைகள்லேருந்து பெண்கள்லேருந்து அத்தனை பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க வலு உள்ள ஆண்கள் மட்டும் பெரிய அளவில் சண்டைக்கு போறீங்க ஆனால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஐடியோ வீரர்கள் ரொம்ப தெளிவானவங்க கூட சேர்ந்து போகும்போது வந்து ஐடியோ வீரர்கள் பெண்கள் வீரர்களையும் சேர்த்தே தான் கூப்பிட்டு போகிறாங்க ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜியாகவும் பார்க்கப்படுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஹவுதிகள் ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிக்கிட்டே இஸ்ரேலுடைய மையப்பகுதியில் ஒரு பெரிய அட்டா நிகழ்த்தியிருக்காங்க அதுவும் ஹெட் குவார்ட்டர்ஸ் மொசாட்டினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பக்கத்துலேயே ஒரு அடி அடிச்சிருக்காங்க அந்த அட்டி ஒரு ரெண்டு பேருக்கு பெரிய அளவிலான காயம் அப்படிங்கிறாங்க அதுவும் மொசாட் வீரர்களுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஹவுதிகளுக்கு ஒரு பெரிய சல்யூட் வந்து மிடில் ஈஸ்ட் இருந்து வந்துகிட்டு இருக்கான் ஹவுதிகள் சமட் ஃபோர் அப்படிங்கிற ஏவுகணையும் ஜஃபா வகை ட்ரோன்களையும் பயன்படுத்தி அட்டாக் நிகழ்த்தியிருக்காங்க இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இராணுவ தலங்கள் மீது அவங்க அட்டாக் நிகழ்த்தியிருக்காங்க ஹிஸ்புல்லா தனது இந்த ஃபாடி ஃபோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணையை வச்சு அட்டாக் நிகழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இருக்குது இஸ்புல்லாவும் ஹவுதிகளும் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இஸ்ரேல் வந்து தரைவழி தாக்குதலை உள்ளுக்குள்ளே போய் பண்ணிக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் வந்து இஸ்புல்லாவினுடைய அதாவது லெபனானுக்குள்ளே நுழைஞ்சிட்டு ஒரு டனல் வீடியோ ரெண்டு வீடியோ வெளியிட்டாங்க அந்த ரெண்டு வீடியோவுமே ரொம்ப அதர பழசு அப்படின்னு ட்விட்டர் வாசிகள் இஸ்ரேலை பார்த்து கழுவி ஊற்ற ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ரேய் நீங்கள் ஐடிஎஃப் தானே இந்த போர் போர் ஆரம்பித்தப்போ அக்டோபர் செவனுக்கு பிறகு வரிசையாக பொய் முட்டையா சொன்னீங்களே அப்படிப்பட்ட நபர்கள் மறுபடியும் பொய் வீடியோக்களை பரப்பிக்கிட்டு இருக்கீங்களே இது ரொம்ப பழைய வீடியோ புதுசா ஏதாவது வீடியோ ஏதாவது நீ கண்டுபிடிச்சின்னா அனுப்பிச்சு விடு அப்படிங்கிற அளவுக்கு ட்விட்டர் வாசிகள் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க ஹிஸ்புல்லாவுக்கு ஈரான் ஏற்கனவே கொடுத்த நூறு அப்படிங்கிற ஏவுகணையை வச்சு ஒரு பெரிய அட்டாக் வந்து நடத்தியிருக்காங்க இஸ்ரேலுடைய கிலாடி அப்படிங்கிற பகுதியில் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கதான் ரிப்போர்ட் சொல்லுது லாஸ்ட் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் டோட்டலாக வந்து ஏழு ஏவுகணை தாக்குதலை ஹிஸ்புல்லா நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதில் இரண்டு சரியாக இலக்கை தாக்கியது அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் ஃபைல் ஆகிருக்கு ரஷ்யாவினுடைய பிரதமர் ஈரானுடைய பிரசிடண்ட் பெஜஸ்கியான் அவர்கள்ட்ட உட்காந்து பேசுகிற மாதிரியான காட்சிகள் அதில் வீடியோ எடுத்து வெளியிட்ருக்காங்க அந்த வீடியோவில் ரஷ்யாவினுடைய பிரதமர் பேசுகிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரி எஜுகேஷன் உங்களுடைய கலை பண்பாடு உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்களை ரஷ்யா பகிர்ந்து கொள்வதற்காக துடிக்கிறது உடனே பெஜஸ்கான் சொல்கிறாரு எஸ்சிஓ அண்டு பிரிக்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை பற்றி நம்ம பேசுனது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னெலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வெளி வெளியில் சி பொது வெளியில் அவங்க பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் வீடியோவாக எடுத்து வெளியில் விட்டுட்டாங்க ஆனால் அவங்க தனிப்பட்ட முறையில் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியில் வரலை ஆனால் ஈரானுடைய பிரசிடெண்ட் வந்து ஒரு சைடு வந்து அவர் பேசின காட்சிகளை பார்த்தோம் ரஷ்யாவினுடைய பிரைம் மினிஸ்டர் பேசின காட்சிகளை பார்த்தோம் அதை தாண்டி ரஷ்யாவினுடைய டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல அவர் வந்து சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு நாங்கள் சில முக்கியமான விஷயங்களை இங்கே பேசியிருக்கோம் அதற்கு பிறகு நாங்கள் போயிட்டு வந்ததற்கு பிறகு வந்து ரஷ்யாவினுடைய புட்டின் வந்து சில விஷயங்களை சொல்லுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க இவங்க ஃப்ளைட்டு ஏறின உடனே எங்கள் இருந்து ஃப்ளைட் ஏறின உடனேயே ரஷ்யாவுக்கு போகிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரஷ்யாவிலேருந்து ஒரு அறிவிப்பு வருது அது என்ன அப்படின்னா இஸ்ரேல் நீ லெபனான்லேருந்து திரும்பி வந்துடணும் அன்னை உனக்கு சொல்கிறேன் ஆர்டர் கொடுக்குறேன் பார்த்து கவனமாக இருந்துக்கோ திரும்பிடு உன்னுடைய பாதையில் நீ திரும்பிடு லெபனானுக்குள்ளே நீ போகக்கூடாது அப்படிங்கிறத ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து எச்சரிக்கையாக விடுத்திருக்காரு இது பார்த்தா அதுக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் வடகொரியா வந்து ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை ஈர இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க அது இஸ்ரேலுக்கும் இல்லை மட்டுமல்ல அமெரிக்காவுக்கும் ஒரு லைட்டாக சவுக்கடி கொடுத்த மாதிரி இருந்தது அது எப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய யூஎன் வடகொரியாவினுடைய யுஎன் மெம்பர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இஸ்ரேல் இவ்வளவு பெரிய போரை அதுவும் கொடூரமான தாக்குதலை படுகொலைகளை தொடர்ச்சியாக செய்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறது அமெரிக்கா அப்படிங்கிற சக்தி தான் அமெரிக்கானாலதான் இஸ்ரேல் இந்த போரே நடத்துது ஸோ இதில் குற்றவாளி யாருன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை வடகொரியா சொல்லி இருக்கிறதா யூஎன்ல இருந்து யூஎன் ஐக்கிய நாடுகள் சபையில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேசியிருக்காங்க வடகொரியா சைட்ல இருந்து அதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா பார்க்கப்படுது பாக்தாத் டிப்ளமேட்டிக் சப்போர்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு குழு உங்களுக்கு தெரியும் ஈராக்ல யார் இருந்தால் சதாம் ஹுசேன் அவர் ஜட்ஜு முன்னாடி எப்படி புன்னகையோடு கடைசி நிமிட பேச்சுக்களையும் ரொம்ப சூப்பராக கிராஸ் பண்ணி போனார் அப்படிங்கிற கடவுள் ஒருத்தருக்கு தேட்டாரா இந்திரி நிற்பேன் அப்படின்னு சொன்னவர் தான் சதாம் ஹுசேன் அப்படிப்பட்ட காட்சிகள்லாம் நமக்கு ரெக்கார்டாக இருக்குது நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லலை அந்த இடத்துல வச்சு அமெரிக்க படைகள் வந்து ஐயோ அம்மா பின்னாடி எரியுது அணைகிட அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க அந்த காட்சிகளை பார்க்க முடிஞ்சது ஏப்பா அப்படி ஓடுறாங்க அவங்கள ஏன் இப்படி பாவம் இல்லையா அவங்கள ஏன் இப்படி அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்கும்போது பழைய பகை சார் அதனால தான் வந்து அடிக்கிறோம் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க நான் போக சொல்லிட்டோம் அமெரிக்காவுக்கு திருப்பி போக சொல்லிட்டோம் அவங்கள ஆனால் சும்மா இங்கேயே சுற்றி சுற்றி வர்றாங்க சார் அதான் சும்மா அடிச்சு பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ஈராக் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரேலுக்கு ஆட்கள் தேவையா ஒரு மாதம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சம்பளமாக என்னடா நம்ம மோடி அக்கறையாக வந்து மிடில் ஈஸ்ட் பகுதியில் ஒரு பெரிய அமைதி தூதுவராக அவர் போயிருக்கார் போல் ஃபோன்லாம் பண்ணி பேசியிருக்காரே அப்படின்னு போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இப்போ தான் விஷயம் தெரியுது ட்விட்டரில் அடுத்தடுத்து அப்டேட் என்ன ஆகுது அப்படின்னா இஸ்ரேலுக்கு ஆட்கள் தேவையா உடனடியாக ஒரு பத்தாயிரம் பேர் அதுவும் இந்தியர்கள் வலுவான இந்தியர்கள் வேணும் அப்படின்னு யோ நீங்கள் போருக்கு கூப்பிட்றீங்களா இல்லை வேலைக்கு ஆட்கள் கேட்குறீங்களா ஸோ மோடி என்ன தான் இருந்தாலும் இருங்க ஹரியானாலாம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க எலெக்ஷன் வேறு வருது பீகார் பக்கமும் நிறையா பேர் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க வேலை இல்லாமல் அனுப்பிச்சி விட்றேன் ஒரு லட்சத்தி முப்பதாயிரமா பெரிய காசாக இருக்கேன் நம்ம பையிலே வந்துடுவாங்க அப்படின்ட்டு ஃபோனை கற்பி இருக்காரு இதுதான் தான் நடந்திருக்கு ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கே தெரியும் ஃபோனில் வந்து சில விஷயங்கள் தான் வந்து வெளியில் வரும் சில விஷயங்கள் வராது ஆனால் இந்த விஷயம் எப்படியோ வெளியில் வந்துருச்சு இஸ்ரேலுக்கு ஆட்கள் தேவை ஆட்கள் தேவை இந்தியாவிலிருந்து ஆட்கள் தேவை ஏ பிரான்ஸு நீ என்னப்பா இந்த வேலையை பார்த்து விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க லெபனானுக்கு என்ன அந்த மிஸ்டல் கிளாஸ் ஹெலிகாப்டர் வைஸ் வந்து நீ கொடுத்துருக்கியம்ல அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமாம்மா நாங்கள் உதவி பண்ணியிருக்கோம் நாங்கள் இஸ்புலாவுக்கு உதவி செய்யலையே லெபனானுக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை ஃப்ரான்ஸ் சொல்லியிருக்காங்க எப்போ அது என்னப்பா அதே ஒரே தளத்துலேயே வந்து அந்த கப்பலில் பதினாறு ஹெலிகாப்டர் வந்து டிராவல் பண்ண முடியுமா அதுலேயே நிற்க முடியுமா அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கிய லெபனானுக்கு நீ பயங்கரமான இருப்ப இருப்பவலையே அமெரிக்காவுக்கும் சப்போர்ட்டாக இருக்க இந்த பக்கம் ரஷ்யாவுக்கும் இப்போ ரஷ்யா வந்து இஸ்ரேலுக்கு எதிராக இருக்குது நீ இஸ்ரேலுக்கு எதிராகவே இருக்குது கூட செய்ய செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கியே யாருப்பா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மெக்ரன் வந்து ஐ இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து மிக முக்கியமான லெபனான்ல இருக்கக்கூடிய சவுத் சைட்ல இருக்கக்கூடிய ஏரியா பக்கம் அட்டாக் நிகழ்த்தியிருக்காங்க சதன் லெபனான் ஏரியா பக்கம் இஸ்ரேல் வந்து அட்டாக் நிகழ்த்தியதா செய்தி வழியாக இருக்கு அது மட்டும் கிடையாது அக்டோபர் மாதம் நான்காம் தேதி கமினியவர்கள் மிக முக்கியமான பேசுறதுக்கு முன்னாடி அவர் டெக்ரானில் லாஸ்ட்டாக சுலைமானி அவர்கள் மரணித்த போது லாஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஜனவரியில் அவர் பேசினதான் ரிப்போர்ட் ஃபைலாக இருக்குது அதற்கு பிறகு பொதுவெளியில் அவர் ஒரு பெரிய மீட்டிங்கில் பேச போகிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்குது ஸோ இந்த தகவலையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க டெக்ரான் சைடில் இருந்து இப்படிப்பட்ட நிலையில் கிரவுண்ட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது நடந்துருச்சு அதுக்கு ஒரு பேர் வச்சு இஸ்ரேல் மூவ் இருக்காங்க சிரியா பகுதியில் ரஷ்ய அமெரிக்க படைகளுடைய தாக்குதல் அப்படிங்கிறது நிகழும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அந்த ஏரியாவை கடந்து இஸ்ரேல் போனாதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் இஸ்ரேல் எந்த வழியை தேர்ந்தெடுத்து போக போகிறது அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி அதுக்கு மூணு வழிகள் சொல்லியிருந்தேன் அது கடந்த வீடியோவில் இருந்தது இருக்கும் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே நன்றி வணக்கம்